அது மாதிரி நான் வந்து கண்ணனுடைய நிறைய உபதேசம் கேட்டுனே இருப்பேங்கய்யா. மகாபாரதத்துல வரக்கூடிய அவர் அந்த சாரம் மட்டும் போடுவாங்க, அதோட இது வந்து சில நேரம் படம் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம்னா அதை பொருத்தி பார்த்து இது காண போயிடும். அவரோட இது வந்து அது என்ன சீன் ஆகட்டும், அது என்ன இது ஆகட்டும், அதோட ஒத்து போய் கண்ணன் என்ன உபதேசம் பண்ணாரோ அது எனக்கு இதுவாகி நான் மறந்துடுவேன், படம் மறந்துடுவேன், ஒண்ணுமே இருக்காது, ஸ்டில் ஆயிடும். இது எவ்வளவு சீக்கிரமா இது நடக்கிறதோ அவ்வளவுக்குள்ள நீங்க அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒரு காலத்துல வந்து அப்படி பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஆகும், அதுக்கப்புறம் போடுறதுக்கு அப்புறம் போட ஆரம்பிச்சோன்னு ஆயிடும், அதுக்கப்புறம் போடவே வேண்டான்ற அளவுக்கு ஆயிடும், எல்லாம் உள்ளே ஆயிடும், உதிக்கிற இடத்துலயும் ஒடுங்கி கிடக்கும். நான் உதிக்கிற இடத்துலயும் ஒடுங்கி கிடக்கும். இதோட முடிச்சுக்கிறேன். ரெண்டு ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி சொல்லுங்க. இப்போ ஒரு சில நேரங்கள்ல எனக்கு சிக்க ஒரு சங்கடமா என்ன ஆகுதுன்னா, சத்சங்கம் இப்போ யூடியூப்லயோ நம்ம ஜூம் மீட்டிங்லயோ கேட்கற போது அத கண்களை மூடிட்டு கேட்டு உள்ள அந்த இருப்பு நிலைக்கு போறோம்னா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சைலன்ஸ்க்கு போனதுக்கு பின்னிட்டு அதுக்கப்புறம் கேட்கறதுக்குள்ளேயே கேட்கறதே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கரெக்ட், அப்சல்யூட்லி. ஆமா, ஏன் கேட்கணும், நான் அழிக்கிறதுக்கு தான் எல்லாம், கேட்பவனை அழிக்கிறதுக்கு, பாக்குறவனை, முனைபவனை திட்டமிடுவோம். இல்ல, சத்சங்க சம்பந்தமான இன்னைக்கு காலையில வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்தேன், ஒரு லேச தலை கணம் வந்தது, நீங்க கூட மதியமாதிரி ரெஸ்ட் எடுத்துக்காங்கன்னு சொன்னீங்க, என்ன அங்க இருக்க முடியல, அப்புறம் ரெடியா வந்து உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏதோ ஒரு சைலன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நீங்க பேசுறது என்னால வந்து அப்சர்வ் பண்ணவே முடியல, உள்ள பண்ணவே முடியல. அப்புறம் முரண்பாடா தெரிஞ்சது, ஐயா இனிமே சொல்றாங்க நம்ம வந்து உள்ள ஆமா அலர்ட்டிவா கேட்கவே முடியாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை நானே உருவாக்கணும்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் போய் படுத்தேன், படுத்தது கொஞ்சம் சக்தி ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் சகஜமாவது. அங்க போயிட்டு அவர் படுத்து அதை ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த இருப்பு தான் அவரை சரி பண்ணி திருப்பி கூட்டு வந்திருக்கு இல்லீங்களா, திருப்பி உட்கார. திருப்பி நீங்க வந்து அங்க போய் படுத்து இல்ல அங்க இல்ல அந்த ரெஸ்ட் போனார் இல்லீங்களா, இல்ல அந்த ரெஸ்ட்னு தனியா ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பெர்செப்ஷன் தான். எல்லாமே இங்கேயே பண்ணலாம். என்னங்க நீங்க வந்து என்னமோ போய் அவர் ஒரு ஸ்டேட்டுக்கு அண்டர்கோ போயின்னு அந்த உடம்ப ஆட்படுத்திட்டு வந்தாரா, மனத்தையும் உடம்பையும் ரெஸ்ட்னு ஒரு சைலன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஞானம் இல்ல. ஆனா எப்ப பாரு அது டெத்லெஸ் பர்த்லெஸ் புதுசா நீங்க உற்பத்தி பண்ணல. நான் உன்னு கேக்குறேம்மா, நல்லா 18 மணி நேரம் விளையாடுங்கம்மா குழந்தைங்க, நான் வந்தாதான்மா நான் உற்பத்தி ஆக உற்பத்தி ஆகதான் எல்லாம் குறைஞ்சிரும்மா. நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கே நான் உள்ள போய் படுத்தா கூட வந்து அதை நானே தான் எழுப்போம், நீ வந்ததே இதுக்கு தானே, ஏன் இங்க வந்து படுக்கிறேன்னு கூட பண்ணோம், எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் வரும், எதுவுமே வராம இருக்காது, ஏன்னா பல பட்ட கண் பரம்பொருளே அது தூங்கு. அந்த பக்கம் எல்லாம் வரும் அந்த நீங்க அப்புறம் அதான் சொல்லணும். ஆனா நீங்க சொல்லிட்டு இருக்கிற போது இன்ஸ்டன்ட் ரீசார்ஜிங் வந்து ஏதோ ஒண்ணு காமிச்சுட்டா ஐயா அவமதிக்கிற மாதிரி ஆயிருமோ. அது முக்கியம் இல்ல, உங்களுக்கு உற்பத்தி ஆகுது, உங்களுக்கு உற்பத்தி ஆகுதுன்னா அவர்கிட்டதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதுங்களா? அதுவும் இங்க வந்து ஞானமே ஆனும், நீங்களும் நேத்துக்கு நைட்ல இருந்து டிராவல் பண்றீங்க, நாங்கெல்லாம் இங்க இருந்து வந்துருக்கோம், அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எதுவுமே வேண்டாம், அங்க போய் படுக்கலாம், ஆனா அங்கேயும் படுக்க கூடாது. ஏன்னா இந்த பாதை வந்து ஏங்க
உடம்பு நான்னால அலக்கழிக்கப்படுறது. ஏன்னா உடம்பு தான் நீங்க நான் நான் நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி என்னை நினைச்சிட்டு இருக்கீங்க. இது குழந்தை கிட்ட நடக்கல, அதே உடம்பு தான் அது குழந்தை. மிருகமும் அதுதான், இவ்வளவு வெயிட்டா இருக்கேன்னு எதுவும் ஜட்ஜ் பண்றது இல்ல. நான் இல்லாதன்னா யானை எவ்வளவு வேணா வெயிட்ட தூக்குது, புரியுதா? நான் இல்லைன்னா நம்மளுக்கு கூட யானை போல வந்துடும் உடம்புக்கு, புரியுதா? ஏன்னா எல்லா சக்திகளும் அந்நியமா இல்ல, ஆன்ம பொருளுக்கு அந்நியமா இல்ல. இதை டேப் பண்ற சூக்குமம் தான் இது. அதனால ஆன்ம பாதையில நான் மாத்திரம் உடம்புலயோ வேற ஏதாவது உயிர் இயக்கங்கள்லயோ உடம்பு வந்தவங்க கூட நினைக்க வேண்டாம். இன்னைக்கு கூட அவர் கேன்சர் வந்திருக்குன்னு சொன்னாரு, ட்ரிக்கு அவ்வளவுதான், தாட்டை எடுத்துட்டாலும் கேன்சரே போயிடும். ஆமா, நீங்க வந்து நோய் விடுதல் வந்து அந்த உடம்பு நம்ம கிடையவே கிடையாது. இப்படி வந்து லைனா இன்ஸ்டன்ட் ஞானம், ஞான ஸ்திதின்றது முழுமை. அப்புறம் வந்து இந்த உடம்பு விழுந்தா என்ன நடக்கிறதோ அதை வந்து இங்க ஃபுல்லா நம்ம முழுசா வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த உருக்கம் அப்படி இருக்கு, அது உதாரணம். ஆனா ஞான அனுபவம்ன்றதே அதுதானே. தன்னிலையில் நிற்றல்னா பிரபஞ்சம் எல்லாம் ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு, புரியுதா? ரமண மகர்ஷி எங்கேயுமே போல, அதை அந்த ஃபார்மை மொத்தம் விட்டு கிடக்காரு, அவ்வளவுதான். உணர்வாவே இருக்காரு, அதை நம்ம இப்பவே பண்ண போறோம். அவரும் அப்பவே பண்ணிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். அதனால வந்து தனியா வந்து கில்ட்டும் ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம், அப்புறம் செல்ஃப் சிம்பதியும் வேண்டாம், நம்ம தூங்காம வந்தோம் அப்படின்றத வேண்டாம். என்ன அப்புறம் யதார்த்தம் தோணுதோ அதை வந்து அப்படியே அந்த உடம்பு பொத்துன்னு போடுங்க, அது என்ன நடக்குதோ நடக்கணும், அதுக்கு விடணும். அப்போ அதுக்கு விடணும், எல்லாமே அதுக்கு விடணும்.